அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். அதாவது நம்ம சேனலில் வந்து லேண்டு விஷய சம்மந்தமாக நிறைய வீடியோகள் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கும் அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அந்த லேண்டு சம்மந்தமாக தான் ஒரு குவஸ்டின். ஏன்னா வந்து சர்வேயர்கள் லேண்டு அளக்க வர்றவங்க ஒழுங்காக அளக்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ இந்த காலம் வரைக்கும் லேண்டு அளக்கிறதுன்றதே பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வருவாங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க, வர மாட்டாங்க. நாளை கழிச்சு வரேன்னு சொல்லுவாங்க, வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்புலத்தில் நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க, இல்லை வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க. அதனால் வந்து லேண்டு அளக்க வர மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து என்னோட லேண்டில் வந்து வந்து வீடு கட்டிட்டேன், என்னோட அரை அடி போயிடுச்சு, அதில் தான் முள்ளு கம்பியே போட்டிருக்கேன், என்னோட காம்பவுண்ட் ஒரு பக்கத்தில் தான் வந்து ஒரு அடி விட்டுட்டு தான் நான் கட்டியிருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுமே எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை வரும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே, நிலம் எனக்கு சொந்தமான நிலம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே, சர்வேயருக்கு பணத்தை கட்டி நம்ம அளந்துருவோம், அளந்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி நம்ம பிஓட்ட போயிட்டு நம்ம தாலுகா ஆஃபீஸில் பணத்தை கட்டுவோம். சர்வேயரும் வருவார். வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய வேலை என்ன அப்படின்னா, சர்வேயர் வந்துட்டு ரெவென்யூ ரெக்கார்டில் என்ன அளவுகள் இருக்குது, என்ன மாதிரி கல் எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அளந்து கொடுக்க வேண்டிய வேலை தான் அவருடைய வேலை. அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான வேலைகள் அவருடைய வேலை இல்லை. ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சர்வேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்க வந்து ஒரு நாட்டாமல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய லேண்ட் இல்லைன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஆல்ரெடி சர்வேயரை பார்த்துருப்பான். பார்த்துட்டு இந்த மாதிரி லேண்டில் இருக்குது, நீங்கள் வந்து அளக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பான். இந்த அப்ஜெக்ஷனை வந்து அவர் வந்து ஒரு காரணமாக காட்டி, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, சண்டை போட்டுட்ருக்கீங்க, அதனால் இந்த சண்டையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அளந்தாரேன்னு சொல்லுவார். இது வந்து ஆக முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அந்த சர்வேயருக்கு அது வேலையே இல்லை. ஓகேப்பா, நீ பணத்தை கட்டிட்ட, லேண்ட் ரெக்கார்டு இது இருக்குது, அவனுக்கோ இவனுக்கோ லேண்ட் ரெக்கார்டு என்ன இருக்கோ அதை வந்து அளந்து கொடுக்க வேண்டிய வேலை தான் அவனுடைய வேலை. ஆனால் அப்படி பண்ண மாட்டார். பண்ணாமல் இப்படி அளக்கழிச்சிட்டு போயிடுவார். போயிட்டக்கப்புறம் நம்ம வந்து அந்த லேண்டுக்கு வந்து ஒரு 6 அடிக்காக வந்து 50 முறை நம்ம வந்து அலையணும். அலைஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒன்றும் கிடைக்காது. அதுவும் போக இந்த மாதிரி சர்வேர்கள் பண்ணுற வேலை அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டே ஒரு சில விஷயங்களை வந்து தவறு பண்ணிடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறைன்னு ஒன்று இருக்குது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி ரெண்டு இருக்குது. இந்த பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னாருடைய லேண்டை விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எழுதிடுது. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பத்திரத்தை வச்சு நம்ம தாலுகா ஆஃபீஸில் பட்டா மாற்றிக்கணும். ரெண்டுமே ஒரே ப்ராசஸிங் தான், ரெண்டுமே ஒரே நாளில் பண்ணலாம், பட் ஒரே சமயத்திலும் பண்ணலாம். ஏன்னா வந்து பத்திரம் 12 வந்து லேண்ட் இஷ்யூஸ் வராது. ஏன்னா வந்து நான் விற்க போகிறேன், இன்னொருத்த வாங்க போகிறேன், இல்லை நான் விற்க போகிறேன் நான் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி பத்திரத்தை போட்டு நீட்டாக பத்திரம் இன்னொரு பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு மாறுது அப்படின்னு சொல்லி பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த பத்திரத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, நான் வசதி படித்தா இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டு சர்வேயரு தாசில்தாரை பார்த்து பணத்தை கொடுத்துட்றது. பணத்தை கொடுத்தோம்னா அவன் வந்து அந்த பணத்துக்கு விசுவாசம் இருக்கிறாங்க, லேண்டையும் பார்க்குறதில்ல, ஒன்றும் பார்க்குறதில்ல, பட்டா மாற்றி கொடுத்துருவாரு. எப்படி சொல்லணும்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லி பட்டா பக்கத்தில் உள்ள புறம்போக்கை சேர்த்து கொடுத்துட்றது. ஆனால் பக்கத்தில் உள்ள புறம்போக்கு இன்னொருத்தருடைய இடமா இருக்கும். அவர் அனுப்பிச்சு வந்துருப்பார், 20 வருஷம் 30 வருஷமாக அனுப்பிச்சிருப்பார், சேர்த்து கொடுத்துட்றது. பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டு, பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஏன்னா வந்து யாரும் கேட்க முடியாது. 2 வருஷம் கழிச்சு அந்த சர்வேயரோ அந்த தாசில்தாரோ மாறி போயிடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் யாரும் கேட்க முடியாதுன்றக்காக பண்ணி கொடுத்து போயிடுறாங்க. ஆனால் அந்த லேண்டை வாங்குறவன் விற்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த பட்டாவும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம லோ லோனு அலைஞ்சு ஒரு சில பேர் பணம் இல்லாதவங்க அந்த லேண்டு பிரச்சனைகள்லாம் உயிரே விட்டுறாங்க. நிறைய சம்பவங்கள் நம்மளுக்கு பேப்பரில் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து எந்த ஒரு சர்வேயர் வந்தாலுமே அவருடைய வேலை வந்து, மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய வேலை பணத்தை கட்டியாச்சு அப்படின்னா 15 நாள் அதுக்குள்ளே அவன் வந்து அளந்து கொடுக்கணும். அப்படி அளந்து கொடுக்கலை அப்படின்னா 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ளே சர்வேயர் அளந்து கொடுக்கலை அப்படின்னா அந்த சர்வேயருக்கு வந்து 2500 ரூபா ஃபைன் போடுவாங்க, சரிங்களா? ஆனால் வந்து சர்வேயர் வந்துட்டு இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த சர்வேயர் மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், சரிங்களா? யாருக்குன்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும்
தலைவர்ஸுக்கும் கலெக்டருக்கும் ஒரு மனு போட்டிங்கன்னா அவருக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பட்டா வந்து இண்டிவிஜுவலான ஆள் தனி பட்டாவாக இல்லாமல் கூட்டு பட்டாவாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இதில் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கலாம், அதுக்கு வந்து வேறு மாதிரி டீல் பண்ணணும். தனிப்பட்டாவாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு தனிப்பட்டா இன்னொருத்தருக்கு தனிப்பட்டான்னு இருக்கும்போது அவங்களுக்கு லேண்ட் அளந்து கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரெவென்யூ ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அளந்து கொடுக்கணும், அதுதான் முறை. அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ளே போகும்போது ஒரு பாதை இருக்குது, அந்த பாறை பாதையை வந்து ஆக்கிரமித்து அவன் வந்து லேண்ட் எடுத்துக்கிட்டான், இந்த இடத்துல பாதை கண்டிப்பாக வேணும் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க ஊருக்காரங்க. அந்த மாதிரி லேண்டுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். ஏன்னா வந்து ஊர்க்காரங்கெல்லாம் அந்த பாதை வந்து அவன் லேண்ட் ஆக்கிரமிச்சு அவன் பட்டாவை இருந்தால் அதை வந்து விட்டுற முடியாது சரிங்களா, அதுக்கு வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். அதே மாதிரி நீர்நிலைகள் கால்வாய்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம், அது வந்து ஒரு 10 வருஷம் முடி போயிட்டுருக்கோம், ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 4 மீட்டருன்றத 3 மீட்டராக்குவான், 2 மீட்டராக்குவான், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்துல ஒன்றுமே தண்ணி போகாது, ஏன்னா இப்போ தான் தண்ணி போகிறது இல்லை எங்கேயுமே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவான். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள்கள் வந்து இது முன்கூட்டியே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்து இது வந்து நீர்நிலை கால்வாய் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இவன் ஆக்கிரமிச்சு இதை வந்து பட்டா போட்டாப்புல இதை நீங்கள் அளக்கக்கூடாது அளந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்செக்ஷன் தெரிவித்தா சர்வேயர் வந்து ஓகே அப்செக்ஷன் இந்த அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், அவர் வந்து பதில் எழுதணும். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சுல, நீங்கள் சர்வேயருக்கு நீங்கள் லேண்ட் அளக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா லேண்ட் அளக்கலைன்றதுக்கு அவர் வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். அதே மாதிரி கோயில் நிலங்களை வந்து நீ ஆக்கிரமிச்சிட்டிங்க அப்படின்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே சர்வேயர் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கலாம். மற்றபடி சர்வேயர் அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடாது, 30 நாளுக்குள்ளே நம்ம இடத்த அளந்து கொடுத்தாக வேண்டும். எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா பட்டா ஒருத்தர் இருக்கும், ஆனால் அஞ்சு பேர் 6 பேர்கிட்ட மாறி வந்திருக்கும், கடைசியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பட்டா போய் பத்திர பகுதியில் இருக்கும் பத்திரம் இருக்கும், போய் பட்டா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி லோ லோன்னு அலையணும், தம்பி அந்த பட்டா இப்படி இருக்குப்பா அந்த அளவு தப்பாக இருக்குப்பா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் நான் சர்வேயரோ இல்லை தாலுகா ஆஃபீஸில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சொல்லலை, ஒரு சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி அளக்க வரும்போது அரசியல்வாதியாக இருப்பான் அவ்வளோ பணம் உள்ளவனாக இருப்பான், அவன்கிட்ட போய் வந்து கேட்காம இந்த பணம் இல்லாதவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அடவடித்தனம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா செயல்கள் நடக்குது. அதனால் இந்த மாதிரி சர்வேயர்கள் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வட்டாட்சியருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு மனு போடுங்க, கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.